ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான அருகம்புல் வளர்ப்பு மற்றும் அதோடைய பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கி விடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பசுமையான அருகம்புல்ல நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது சூப்பராக நம்மளால் மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியும். இந்த அருகம்புல்ல ஒரு சின்ன பாட்டில் கூட நம்மளால் வளர்க்க முடியும். நான் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தான். வாட்டர் கேனை ரெண்டாக கட் பண்ணி அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். அதுலேயே இவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த அருகம்புல்லோட பயன் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ரீகால் பண்ணுறேன், இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இது மெயினாக உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குது, அதுக்கப்புறம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம விலங்குகளை எடுத்துக்கலாம், நாயோ பூனையோ, அதுங்களுக்கு வயிறு சரியில்லை அப்படி இல்லை ஏதாவது நச்சுத்தன்மை கொண்ட பொருளை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா அன்னைக்கு முழுக்க சாப்பிடாது. இந்த அருகம்புல்லை தான் தேடி தேடி சாப்பிடும். சாப்பிட்டு சரியானதுக்கு அப்புறம் தான் அது உணவு எடுக்கும். அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது இந்த அருகம்புல். இதோட பயனை அடுக்கிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ பயன்கள் இருக்குது. உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்குது, குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கப்புறம் சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், அப்புறம் புற்றுநோய், அதுக்கப்புறம் தோல்வியாதி, வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்கள், நரம்பு தளர்ச்சி, உடல் ஒல்லியாகணுமா அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம், அதுக்கப்புறம் கண் எரிச்சலாக இருக்கா அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். இதே மாதிரி பல நன்மைகளை உள்ளடக்கியிருக்கு இந்த அருகம்புல். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கையளவு வந்து நம்ம அருகம்புல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தவித பக்க விளைவும் உண்டாக்காதுங்க இந்த அருகம்புல். இப்போ நம்ம ஆங்கில மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த அருகம்புல் ஜூஸை கூட நம்ம எடுத்துக்கலாம், அதனால் எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது. இந்த அருகம்புல்ல நீங்கள் மருத்துவத்தில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து வீட்டில் இதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வளர்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. வெளியில் அருகம்புல் ஜூஸாகவும் விற்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எந்த பிள்ளை போட்டு அரைச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அருகம்புல்ல வெளியிலிருந்து பறித்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அருகம்புல்ல நிறைய தவளைகள் வந்து முட்டையிடும், அது தெரியாமல் நம்ம பறித்து பயன்படுத்திடுவோம். அதனால் இதே மாதிரி வீட்டில் வளர்த்தே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் கையளவு அருகம்புல்ல பறிச்சிட்டேன். அடுத்தது இந்த அருகம்புல்லை எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம். ஒரு கையளவு அருகம்புல்ல நல்லா கட் பண்ணி சின்னதாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு நாலு மிளகு, அவ்வளோதாங்க. இதை அரைச்சி ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். எடுத்தால் நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு காலையில் நம்ம எடுத்துக்கணும். அதாவது வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டில் இதை வளர்த்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது ஹெல்த்தியான ஜூஸ் இது. இதை வாரத்துக்கு ஒரு முறை தாராளமாக எடுத்துக்கலாங்க. இது ஒரு கேரட் ஜூஸ் போல் அருகம்புல் ஜூஸ், அவ்வளோதான். இதில் ஆனால் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அடுத்தது வாங்க இந்த அருகம்புல்லை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். இதை வளர்ப்பதற்கு சிரமமே இருக்காது. ஒரு சின்ன அருகம்புல் துண்டு கிடைச்சாலே போதும், அதை வச்சு நம்ம நிறைய வளர்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு புல் தான் இருக்கும், அது எவ்வளோ கொடி மாதிரி படர்ந்துருக்கு பாருங்கள். இது துளசி செடியில் ஒரே ஒரு துண்டு தான் நான் சொருகி வச்சேன், அதுவே எந்த அளவுக்கு படர்ந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதை தனியாக தான் வச்சு வளர்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதை மாதிரி ஏதாவது ஒரு செடியில் ஒரு சின்ன துண்டு வச்சாலே போதும், அதுலேருந்து நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். கடையில் போய் ஒரு கைப்பிடி அளவு கேட்டால் அது 10 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம பூஜை கூட பயன்படுத்தலாம். இப்போ இதை வளர்க்க நான் என்ன பயன்படுத்தினேன் அப்படின்னா, அந்த வாட்டர் கேன் தான். வாட்டர் கேனை ரெண்டாக கட் பண்ணி அதில் பாய் தான் பயன்படுத்துகிறேன். இப்போ நான் பறித்து வைத்திருக்க அந்த அருகம்புல்ல ஒரு 2 அல்லது 3 இன்ச் கேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது மண்ணில் ஊனி வைக்கணும். ஊனி வைக்கும் போது கண்டிப்பாக ஒரு குச்சியை பயன்படுத்தி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக சுருகும் போது அது வளையும் ஒடியும், அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு குச்சை வச்சு ஓட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக கிளம்ப ஆரம்பிச்சிடும். இது ஒன்று வச்சாலே நிறையா வரும். இங்கே சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னா ஒரு 10-15 இதை மாதிரி சொறி வச்சாலே போதும். உங்களுக்கு ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா துளிர் வச்சு நல்லா கிளம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தக்கூடிய மண் கலவை தான். வேறு எந்த பெருசாக எந்த ஃபெர்டிலைசரும் இதுக்கு தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக கிளம்பும். இதை நீங்கள் அதிக வெயிலில் வச்சாலும் கிளம்பும், இல்லை நிழலில் வைக்க போகிறீங்க அப்பவும் இது நல்லா சூப்பராக கிளம்பும். ஒரு லோ மெயின்டெனன்ஸில் நம்ம இந்த அருகம்புல்ல ஈஸியாக வளர்க்கலாம். உங்கள்கிட்ட அதுக்கு போதுமான இடம் இல்லைன்னா கூட இதே மாதிரி ஏதேனும் ஒரு செடியில் நீங்கள் ஒரு புல்லை சொறி வச்சா கூட இது சூப்பராக முளைச்சி வரும். இதில் டெய்லி ஒரு 4 புல்லை பறித்து நம்ம பூஜை கூட பயன்படுத்திக்கலாங்க. கடையில் போய் ஒரு கைப்பிடி அளவு புல்லை வாங்கினாலே 10 ரூபா சொல்லுவாங்க.
நம்ம வீட்டிலே விளைவிச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாமிக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அருண் ஸ்டெரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.